மறுமொரு மனப்பாறை முறுக்கு நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம். அண்ணா, லேட்டஸ்ட் ஜூனியர் விட நான் கையில் வச்சிருக்கேன். யார் இருக்கான்னு தெரியும். அட்டைப்படத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து இருக்காரு. அமைச்சர் பெயில் சொதப்பலில் பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற தலைப்பில் கற்று வந்திருக்கு. ஆஹா, ஃபெயில் மார்க் போட்டாச்சா? உடனே உடன்பிறப்புகள் முக்கியம். உதயநிதி ரசிகர் மன்றத்தினர் என்ன பண்றாங்கன்னா, வேலூர், ராமநாதபுரம், தஞ்சாவூர் போன்ற பல இடங்கள்லயும் ஜூனியர் விகடன் புத்தகத்தை வாங்கி எரிச்சிருக்காங்க. மொத்த மொத்தமா வாங்கி எரிச்சா புத்தகத்துடைய சர்க்குலேஷன் தானே இன்க்ரீஸ் ஆகும். எரிச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, அட்டப்படத்துல தான் அன்பில் மகேஷ் இருக்காரு, அதை அவங்க யோசிக்காம விட்டுட்டாங்களா? அவரையும் சேர்த்து. ஐயோ, சரி இப்ப நம்ம பேச போறோம், அதனால அந்த மொபைல் எரிச்சிருவாங்களா? சரி, ஓகே, ஷோக்கு டீட்டெயிலாக பேசிடலாம். அந்த கட்டோல் என்ன இருந்ததுங்கிறது நிறைய பேர் டாட் காமில் தான் அந்த நியூஸை படிப்பாங்க, என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. ஓகே, ஷோக்கில் போய் பேசிடுவோம். ஓகே, வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி. ஆக்சுவலி ஜூனியர் உடனே ஏதாவது முக்கியமான கட்டுரை வந்துச்சுன்னா அதை பெரும்பாலும் வந்து நம்ம சொல்லுவோம், இந்த புத்தகத்தில் வந்திருக்கு, நிச்சயம் வாங்கி படிங்க அப்படின்னு. இப்போ வந்து நம்மளையே சொல்ல வச்சுட்டாங்க உப்பிக்கல், எல்லாருக்கும் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே அவங்களுடைய சீரலாக இருந்ததுனால இந்த எரித்தல் சம்பவத்தை பார்க்காதவங்க கூட, ஓ இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரிய போகுது. அதே தான். ஓகே, ஆக்சுவலி ஏகப்பட்ட சொதப்பல்கள் நடந்திருக்கு பள்ளி கல்வித்துறையில். ஆட்சிக்கு வந்து 15 மாதங்கள் ஆகுது, ஏன் இவ்வளவு குளறுபடிகள் தான் அந்த கட்டுரை இருக்கு? என்னன்னா, இன்னும் வந்து லேப்டாப் சைக்கிள் தரவே இல்லை, ஆசிரியர்கள் நியமனத்துல வந்து சர்ச்சை எழுந்திருக்கு. அண்மையில கூட பேசணுமே, கல்வி தொலைக்காட்சியில ஒருத்தர் வந்து பணி நியமனம் பண்ணதுல வந்து சித்தாந்த அடிப்படையில நிறைய மாறுபாட்டான கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா அது நான் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு முட்டு கொடுத்து வேற விளக்கம் வேற கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான சர்ச்சை இருந்தது. அது மட்டும் இல்லாம, ஒரு அரசு மந்திரி, அவர் உயர் பதவியில் இருக்காரு, கவனிக்க தகுந்த ஒரு முக்கியமான பதவியில் வேற இருக்காரு. ஆனால் உதயநிதியுடைய சினிமா விழாக்கள்லாம் போய் இவர் போய் ஒரு பிரதானமான ஒரு இடத்துல வந்து உட்காந்து, ஒரு தனிப்பட்ட அவருக்கு வந்து ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கலாம், ஆனால் போஸ்டர்களில் கூட, உதயநிதியுடைய போஸ்டர், சினிமா போஸ்டர்களில் கூட அவங்க ரசிகர்கள் ஒட்டுறதுல கூட இவருடைய ஃபோட்டோ இருக்குன்னா, இவர் துறையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை தான் பிரதானமாக பண்ணாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் வர்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்தது. ஆமா, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, அதுக்கு அமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்டுதான் அந்த கட்டுரை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. முக்கியமான நியமன சர்ச்சை, தமிழ்நாட்டுல 37,554 அரசு பள்ளிகள் இருக்கு, அதுல 13,331 பணியிடங்கள் வந்து நிரப்பி இருக்கும்னு ஆகஸ்டுக்குள்ளார 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் வெறும் 2,300 பேர் மட்டும் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது என்னன்னா, இந்த அமைச்சர் தான் முக்கியமான அமைச்சர், ஏன்னா வருங்கால அவரும் ஒவ்வொரு இதுக்கும் பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நெஞ்சுக்கு நீதிங்கிறது சமூக நீதிக்கான ஒரு படம், அதுக்கு நான் வந்து அதுல நான் போறேன். அதே மாதிரி லேப்டாப் சைக்கிள்ங்கிறது எங்க ஆச்சுன்னு மட்டும் டிலே பண்ணல, நாங்க வேகமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போனாச்சு இதோட ரொம்ப மோசமா நடந்துச்சு, அதெல்லாம் நீங்க பாக்கணுங்கிற மாதிரி பதிலாம் சொல்லியிருக்காரு. தேதி எல்லாம் வேற குளறுபடிகளா சில நேரங்கள்ல வந்து முடிவெடுக்கிறதுல ரொம்ப சுணக்கம் காமிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அதுக்கு இதே மாதிரிதான் வந்து பதிலாம் சொல்லியிருந்தாரு. இது என்னுடைய இது மட்டுமே கிடையாது, இது துறையில வந்து அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுடைய முடிவு எல்லாம் கேட்டு மாணவர்களுடைய நலன்லாம் விசாரிச்சுட்டு தான் பொதுவாக ஒரு முடிவெடுக்க முடியும், எதையுமே அவசரகதியில் பண்ண முடியாது இல்லை, அதனால தான் அப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆசிரியர்களுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு வாரமும் தான் அவங்க என்ன பண்ணாங்கிறத சினாப்சிஸ் மாதிரி அனுப்புவாங்க. இப்போ ஒவ்வொரு பாட வேலைக்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போ நாங்கள் வந்து என்ன ரிப்போர்ட் அனுப்புவோமா இல்லை பசங்களுக்கு பாடம் நடத்துவோமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்குன்னா புகார் இருக்கு, பல இடங்கள் வேலையே செய்யலைங்கிறது அந்த புகார். ஆமாம், ஆனால் வந்து விமர்சனம் பண்ணா, ஆக்கப்பூர்வமான விமர்சனம் பண்ணா திமுக காரங்க கோவப்படுறாங்க, உதயநிதி ரசிகர்கள் ஏன் கோவப்படுறாங்கன்னே தெரியல. நண்பர் ஒன்றுன்னா ரசிகர்கள் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு உதயநிதியோட ரசிகர்கள் கிளம்புறாங்க. இல்லை இது வந்து ரசிகர்களுக்கான, இல்லை அவர்களே கிள்ளி விடுறாங்களான்னு தெரியல. இப்போ வந்து யோசிப்பாரு, நான் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க,
அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கே என் போட்டோவும் சேர்த்து எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஆனா எனக்கு வந்து பள்ளி மாணவியுடைய அந்த மரணம் இருந்ததுல, ஸோ அதை வந்து இவர் முன்கூட்டியே போய் அந்த பள்ளி தரப்புல போய் பேசி அப்புறம் அந்த மாணவர் தரப்புல போய் பேசியிருந்தாரு அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்காது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஏவா வேலு கூட நானும் தான் அந்த பள்ளிக்கெல்லாம் போனேன்னா பதில் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல. ஆனா ஸ்டாலின் வந்து இது கோவையில் பேசும்பொழுது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் தான், அது இதை கூட ஏற்றுக்க முடியாத மனநிலையில் திமுக இருக்கா இல்லை வந்து கீழே இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத மேலே இருக்கவங்க வந்து கவனிக்கணும். நிச்சயமா அப்படி சின்ன சின்னதுக்கு எதிர்ப்பெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா பொதுவாக என்ன பண்ணால் நல்லதில்லை. ரேங்க் கார்டில் ஃபெயில் மார்க் எடுத்தால் என்ன பண்ணுவோம், அடுத்த வாட்டி நல்லா பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நினைப்போம். அதை விட்டுட்டு ரேங்க் கார்டை கொளுத்துறது அப்படின்லாம் பண்ணாங்கன்னா அது வந்து சரியான விஷயம் இல்லை. அதே தான் புரியணும். எடப்பாடி பழனிசாமி திமுக மீதும் முக்கியமாக மு க ஸ்டாலின் மீதும் விமர்சனம் வச்சிருக்காரு. விமர்சனம் தான் உங்களுக்கு பிடிக்காதே இல்லை திமுகவுக்கு. ஓகே, ஆனால் இந்த விமர்சனத்தை ஆக்கப்பூர்வமாக தான் எடுத்துக்கணும் கவர்மெண்ட்டு. ஏன்னா ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு எடப்பாடியுடைய அறிக்கை. கடந்த 15 வருடங்களாகவே விடிய அரசு வந்து சட்ட ஒழுங்குகளை வந்து கவனம் செலுத்துறது இல்லை, சீர்கேட தான் போய் முடியுதுங்கிறத சொல்லிகிட்டே இருந்தாராம் அவர். கடந்த 36 மணி நேரத்தில் 15 படுகொலைகள் வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக வேற போட்டிருக்காரு. திண்டுக்கல் நத்தத்தில் தங்கராஜுங்கிறவர் வந்து அறிவாளால் வெட்டப்பட்டிருக்காரு. சென்னை பாடியை சேர்ந்த கல்லூரி மாணவர் வந்து அபிஷேக்ங்கிறவர் 6 பேர் கொண்ட கும்பலால் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. கோவில்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பொன்ராஜ் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. விழுப்புரத்தில் வந்து மரிய பிரபாகர்ங்கிறவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. திருநெல்வேலி ராஜா, சிவகாசி சரவணகுமார் சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மயிலாடுதுறையில 2 பேர் அப்படின்ட்டு போகுது லிஸ்ட். ஆமா, ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இவங்க சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்குங்கிறத குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. 36 மணி நேரத்துல 15 கொலைங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி வரம் தான். அதாவது குற்றங்களை களைவதற்கான ஒரு நிர்வாக திறமையற்ற முதலமைச்சருங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விளம்பர மோகத்தில் திளைக்கிறார் இன்றைய முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், ஸோ அதனால தான் இப்படி வந்து குற்றங்கள் அதிக லெவலில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 36 மணி நேரத்தில் 15 கொலை அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. உடனே தமிழக அரசு சார்பு, அதாவது போலீஸ் தானே இதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 15 இல்லை, 36 மணி நேரத்தில் 12 கொலைகள் தான் நடந்திருக்கு. 3 கொலைகள் அதுக்கு முன்னாடி நடந்ததாமா? 36 மணி அதுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த ஜனவரி மாதம் ஜூன் மாதம் வரை, ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்குமே 940 கொலை நடந்திருக்கு. 2021 மட்டுமே 925 கொலை நடந்திருக்கு. 2019 1041 கொலைகள் நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொலைகள் வந்து கம்மியாக தானே ஆயிருக்கு, ஒரு 100 கம்மி தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பே குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊர் பக்கம், எங்கள் அப்போ தான் பழமொழி தான். அதே மாதிரி எண்ணிக்கை அளவில் வந்து ஒரு 100 கம்மியாக இருந்தாலுமே அதெல்லாம் கொலைகள் இல்லையா? அதுவே வந்து எவ்வளவு அநியாயமாக இருக்குது. மட்டுமே அந்த வாசல் வார்த்தையில் யூஸ் பண்ணுங்க, இவ்வளவு கொலைகள் மட்டுமே தமிழ்நாடு நடந்திருக்கு. கொலைகளே இல்லாமல் ஆக்கிறது தானே நீங்கள் பதவியில் உட்காந்துருக்கீங்க. அதுக்கு தானே மக்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆமாம், இப்படி இவர் உங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா சராசரியாக ஒரு நாளைக்கு 6 கொலை நடக்குதான். அப்படி அது வந்து ஒரு கன்ஃபெஷன் மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இது வந்து எண்ணிக்கையை வந்து அதிக அளவில் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதுலேயும் இந்த 15 கொலைகள் இல்லை, வெறும் 12 கொலைகள்னு சொல்லியிருக்காங்களே, 3 தான் வித்தியாசம். அங்கேயே வந்து தெரிஞ்சிருச்சு எல்லாமே வந்து அவங்க நடக்கலன்னு சொல்லலாம். 36 மணி நேரத்தில் 15-12 தான், அது வந்து நீங்கள் 48 ரூபாய் போட்டுருந்தீங்கன்னா அந்த 3 கொலை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டே நாளில் 15 கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கன்ஃபெஷனாக அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ வந்து இதை தடுக்க வேண்டியது யார்? முதலமைச்சரும் அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிஜிபியும் தான். ஆனால் இப்படி வந்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து சொல்லிட்டு எண்ணிக்கையை இன்னைக்கு வந்து கூட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா எப்படி ஒரு நல்ல ஒரு அரசா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து எழும்புது. சிபி, அதான் வந்து உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில். இப்போ வந்து காவல்துறை மேலே அந்த குண்டர்களுக்கு பயம் இல்லைங்கிறத அதெல்லாம் வந்து காட்டுது. எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாலுமே மட்டுமேலாம் போட்டு திருப்பி பதில் அறிக்கையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன் நிறையா கொலைகள் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களாங்கிறது தெரியல. சிஎம் வந்து அவர் தான் காவல்துறை மந்திரி, அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் நடக்குமா? எப்படி இப்படி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல் பயங்கரமாக பண்ணுறாங்க, காவல்துறையினர் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மட்டுமேங்கிற வார்த்தை இருக்குல்ல, பேட்டா விளம்பரம் மாதிரி இருக்குது. மட்டுமே 999 மட்டுமே 12 கொலைகள் மட்டுமே 36 நேரத்துலங்கிறது எப்படி தான் வாய்க்கு உசாமல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கொலைகளுக்கு இன்னொன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா கஞ்சா
மது போன்ற விஷயங்களாலதான் இந்த கொலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த சொந்தத்துல நடக்கக்கூடிய கொலை முதல் கொலைகள்லாம் பண்ணுவாங்கல்ல ஒரு உணர்ச்சி வேகத்துல அந்த மாதிரியான கொலைகள்லாம் வேற சொல்லியிருக்காங்க. கொலைக்கு என்ன ரூபம் கொடுத்தாலும் என்ன சாயம் பூசினாலும் அது கொலை கொலைதானங்க, உயிர் உயிர் தானே. முன்விரோத கொலைகள் சொல்றாங்க. இப்ப முன்விரோதம் இருந்துச்சுன்னா வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி வான் பண்றதுல காவல்துறைக்கு என்ன சிக்கல் வந்தது? எல்லாமே வந்து தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதையா தான் போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க மாதிரி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அந்த தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருந்தார். இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்து எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் லஞ்சுக்கு முன்னாடி லஞ்சுக்கு பின்னாடி விசாரணை வந்து போயிட்டு இருந்தது. எடப்பாடி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 2539 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒற்றை தலைமைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. பிரமாண பத்திரத்தை வந்து அவங்க அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு எடப்பாடி தரப்பு வந்து நீதிபதிகிட்ட வந்து சொன்னாங்க. பொதுக்குழு முடிவே வந்து இறுதியானது, அதை வந்து ஏத்துக்கணும். ஓபிஎஸ் நலனுக்காக தனி நீதிபதி வந்து தீர்ப்பளிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த பொதுக்குழு மெம்பர்ஸை தான் பார்க்கணுமே தவிர ஓபிஎஸ் பார்க்க தேவையில்லைங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வழக்கறிஞர் வந்து வாதாடினார். ஓபிஎஸ் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, பொதுக்குழுவோட அடிப்படை உறுப்பினர்களுக்கு தான் பலம் அதிகம். எந்த எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு எங்கள் கட்சி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அடிப்படை உறுப்பினர்கள் தான் காரணம். அவங்க தான் சக்தி வாய்ந்தவங்க எங்களுடைய கட்சியிலேயே. பயிலால் தான் அப்படி தான் இருக்குது. அதனால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், அதுதான் செல்லுபடி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வருகிறாங்க. ஓகே, அதிமுக பொதுக்குழுக்கு எதிராக செயல்படுற நபர் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அந்த வகையில் பார்த்தோம்னா ஓபிஎஸ் வந்து அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. ஸோ அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிறது எடப்பாடி தரப்பு வாதமா இருக்கு. அப்படியே மாத்தி மாத்தி வாதம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் கூட சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. சேர்ந்து ஏன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா கட்சியோடைய இதுபடி பார்த்தோம்னா அந்த ஏற்கனவே கொடுத்த அந்த தீர்ப்பை வச்சு தான் எப்பவுமே நீதித்துறையில் அடுத்தடுத்த தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது ஏற்கனவே இருந்த முறையே செல்லும்னு சொன்னதுனால இவங்களுக்கு வந்து அந்த பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டு பேர் சேர்ந்து தான் கூட்டணும் அப்படிங்கிற இதில் இருக்குது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இதுக்கு வந்து வேற வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. அதனால் கிடைக்கிற பாயிண்டெல்லாம் எடுத்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து தொடர்கதையாக போயிட்டே இருக்குது சிபி. நாளையும் தொடரும் பார்ப்போம். இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு யாருக்கு தீர்ப்பளிக்க போறாங்கிறது இந்த பஞ்சாயத்து ஓயவே ஓயாது. கே என் கடந்த ஒரு வாரமாவே சீன் வந்துகிட்டே இருக்காரு. முதல்ல வந்து மேயர் பிரியா அம்மா ஏமா உட்காருமா அப்படின்லாம் வந்து சொன்னார்ல, அந்த வீடியோ கிளிப்பிங் பயங்கர வைரல் ஆச்சு. மேயர் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லை எங்கள் அப்பா மாதிரி அவர் என்னை உரிமையிலலாம் சொல்லவே இல்லை, உரிமையில தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி மேயர் விளக்கம் கொடுத்துருந்தாரு. நேற்று வந்து திருவண்ணாமலைக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு கே ஏ நேரு. அங்கே வந்து அதிகாரிகள் முன்னாடி எல்லாரும் தரவுகள் எடுத்துகிட்டு வரணும். அவர் சொல்கிற லாஜிக் இருக்கு. தரவுகள் கேட்டால் யாரும் சொல்கிறது கிடையாதுண்ணா. வரவு செலவு கணக்கு கேட்டால் தெரிய மாட்டேங்கண்ணா. எவ்வளோ மக்கள் தொகை கேட்டால் தெரிய மாட்டேங்கண்ணா. அதனால் முந்திரி பருப்பு சாப்பிட மட்டும் வராதிங்க, தரவுன்னு எடுத்துகிட்டு வாங்க மீட்டிங்க்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருந்தாரு. அதுக்குள்ள ஒரு மீட்டிங்கில் பேசின வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி மேடையிலே குறிப்பிடுறாரு. அது பிஜேபி ஐடிவிங் எடுத்து பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் பேசுனது கேட்டால் அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னப்பா ஓப்பனாக கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. அவருக்கு எப்பவுமே கொஞ்சம் வெளிப்படையா பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகளே என்ன பதில் சொல்றீங்க தெரியாத மாதிரி இணையதளத்துல போயிட்டு இருந்துச்சு பிஜேபிக்கும் ஓபிக்கும். சரிண்ணா, ராஜாத்தி அம்மாள் ஜெர்மனி போறாங்க. ஆமா, இங்க உள்ள போன் மருத்துவமனை மருத்துவ பல்கலைக்கழகத்துல வந்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவு செரிமானத்துல வந்து ப்ராப்ளம் இருந்தது. அதுக்காக வந்து இங்க அப்பலோடலாம் காமிக்கணும்னு சொல்லி கனிமொழி தரப்பு அவங்களுக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட போய் கலந்தாலோசனை பண்ணியிருக்காங்க. நாளை மாலை வந்து ஜெர்மனிக்கு வந்து கிளம்புறாங்களா, அதுக்கான ஏற்பாடை கனிமொழி தான் வந்து கவனிச்சுக்கிறாங்க. ஏன்னா கூட போகிறது அவங்க தான். கூட்டிகிட்டு போய் பத்திரமாக சிகிச்சை அளித்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இப்போ ஃபுல்லாக ஒரு பாச மோடுக்கு வந்து மாறியிருக்காங்க கனிமொழி. ஓகே, இந்த சைடு வந்து விஜயகாந்த் இன்னைக்கு 70வது பிறந்த தினம். கோலாகலமாக தேமுதிகவினர் விஜயகாந்தை பிடிக்கிற மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கட்சி அலுவலகத்துக்கு வந்திருந்தார் விஜயகாந்த். நடிகர் கார்த்தி எல்லாம் போய் மீட் பண்ணி வாழ்த்தெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், பிரேமலதா
ஒரு வேண்டுகோளே வச்சிருக்காங்க மக்கள்கிட்ட, முக்கியமாக சமூக வலைத்தளத்தில் வாங்கி வர போவாங்களே, கேப்டன் ரொம்ப நல்லா இருக்காரு, பத்திரமா நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு கேப்டன் வந்து கூட்டிட்டு வந்தாங்க, கொடியெல்லாம் ஏற்ற வச்சாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு வந்து ஏன் இவ்வளவு சிரமப்படுத்தினவர் அப்படின்லாம் வந்து திட்டி தீத்தாங்கல்ல அவருக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரே தான் விருப்பப்பட்டாரு மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாரு, நான் வந்து கொடியேற்றுவேன்னு சொன்னாரு. அவர் ஆசைக்காக தான் ரொம்ப பத்திரமா தான் கூட்டிட்டு வந்தோம், நாங்கள் டாக்டர் கேட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அதனால கேப்டன் வந்து ரொம்ப நலமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்சியை பற்றின்னு சொன்னாங்க, அதான் எதுக்க முடியல. எதற்காக கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தோட அந்த பாதையில சரியா தேமுதிக போய்கிட்டு இருக்கு நாங்க பாருங்க. அதுதான் விஜயகாந்தே நம்ப மாட்டாரு. விஜயகாந்த் எந்திரிச்சு கோபமா திட்டினாலும் திட்டுவார் நினைக்கிறேன் இந்த விஷயம். கேப்டன் ஆக்சுவலி பாக்குறவர் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நமக்கு நிறைய பொலிட்டீஷியன்ஸ் தெரியும், நிறைய சீனா பிரபலம் பேட்டி எடுத்துருவோம். ஆனா உண்மையாலுமே வெள்ளந்தியான மனுஷன், உள்ளுன்று வைத்து புறமுன்று பேசாத மனிதர் யாருன்னா விஜயகாந்த் மட்டும்தான். அழுத்த நிறுத்தமா அதை சொல்ல முடியும். உண்மையாலுமே கருப்பு நிறம் கொண்டவர் இருந்தாலும் மனசு ஃபுல்லா வெள்ளதான். வெள்ளதான் அப்ப வந்து வெள்ளதான் நல்ல கலர், கருப்பு கெட்ட கலர். அப்படி சொல்லுறேன். கவிஞர்கள் ஊவமையாக என்ன சொல்லுவாங்கன்னா, கவிஞர்கள் ஏதாவது சொல்லி வைப்பாங்க, நீ ஏன் அதை சொல்ற? சரி ஓகே, இன்னைக்கு வந்து அவர் வந்து புனித மனம் கொண்டவர், புனிதங்கிற அர்த்தம் தான் பட்டு ரெண்டு, புனித மனம் கொண்டவர் கேப்டன். சரி ஓகே, இப்படி வந்து இப்படி இப்படி செஞ்சார்ல, அந்த அவருடைய அந்த உற்சாகமே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் அப்படியே கண்ணீர் சிந்தினாங்க இன்னைக்கு. அதேதான் ஓகே, விரைவில் அவர் வந்து குணமடையணும் நாம வந்து வேண்டிக்குவோம். இன்னைக்கு வந்து பெகாசஸ் அந்த வழக்கு, அதோடைய அறிக்கையை வந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த குழுவும் தாக்கல் செஞ்சாங்க. பாதுகாப்பு கருதி அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறத வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில். ஆனால் அந்த குழு இருக்குல்லன்னா ஒரு முக்கியமான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ரவீந்திரன் தலைமையிலான, ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் தலைமையிலான நிபுணர் குழு தான் அவங்க. பல இடங்களில் ஒத்துழைக்கவே இல்லையா மத்திய அரசு, அந்த மால்வேர் ஸ்பைவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி ஆய்வு செய்யறதுக்கு ஒத்துழைக்கவே இல்லையா மத்திய அரசு, அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அவங்க ஆய்வு செஞ்சதில் இதெல்லாம் கசிஞ்ச தகவல், 29 செல்போனில் 5 செல்போனில் வந்து உளவு செயல் இருந்துச்சான், ஆனால் பெகாசஸ் மென்பொருள் இல்லைங்கிறத வந்து சொல்லியிருக்காங்களாம். பார்த்துக்கோங்க, இதுதான் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றமே ஒரு குழு அமைக்கிறாங்க, அந்த குழுவுக்கே மத்திய அரசு வந்து ஒத்துழைப்பு தரமாட்டேங்குது. ஏன், பயமா, வெளியே வந்துடுங்கிற பயமா? ஆமாம், எப்பவுமே இந்த மாதிரி தான். அதாவது இதுவே எதிர்கட்சியின் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா துரித கதியில் செயல்படுவாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாக வேலை பார்ப்பாங்க, எல்லாமே பாயும், எல்லா கமான் மை பாய்ஸ் அப்படின்னாலே சிபிஐவரும் அமலாக்கத்துறையோரும் இருக்கிற எல்லா துறையினரும் வந்து அப்படி அவ்வளோ பெர்ஃபெக்டாக வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து வேலைகள்லாம் செய்யாது அரசு இயந்திரம். ஒத்துழைக்கவே இல்லைன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேரை விட்டுக்கிட்டாங்களாம், பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள், எதிர்கட்சியினர். பார்ப்போம், அந்த ஆய்வில் உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக சொன்னால் என்ன இருக்குன்னு தெரியும். அந்த ஆய்வில், அந்த ஆய்வு அறிக்கையில் அதானி பில்கேட்ஸையே பின்னுக்கு தள்ளிட்டு உலகத்தின் 4வது பெரிய பணக்காரராக இருக்கவர் யாருன்னா அதானி, பிஎம் உடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம் ஓகே, எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர் சொந்த பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருப்பா, உழைக்கிறாரு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதான் என்டிடிவி வந்து வங்கிக்கிட்ட அவருடைய செல்வாக்கை பயன்படுத்துறாரு, பிரதமருடைய நண்பர்களால வங்கியும் உடனே உடனே கடன் தராங்க அப்படின்லாம் குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க. உடனே தான் என்டிடிவியோட ஷேரே போய் அதானி வந்து வாங்குறாங்கிற செய்திலாம் வெளிவந்துச்சு. நேற்று நம்ம ஷோவில் வந்து பேசியிருந்தோம். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நிதிநிலை ஆய்வு செய்யும் கிரெடிட் சைட்ஸ் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதுனா ரொம்ப கடன் வாங்குறாரு, இந்த கடன்லாம் கட்ட முடியாமல் போச்சுன்னா பெரிய விபரீதம் ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கடன்னா, வெறும் வெறும் இல்ல, தமிழக அரசு ஃபார்மேட்ல வரும் மட்டுமே 2 லட்சம் கோடி மட்டுமே, 2,21,000 கோடி மட்டுமே கடன் வாங்கியிருக்காராம் அதானி. ஆனா அவர்கிட்ட பணம் இருக்கானா, அந்த பணத்தை வெளியெடுக்காம வங்கி கிட்ட கடன் வாங்கி, ஒருவேளை நண்பர் கூட சொல்லியிருந்திருக்கலாம், நீங்க ஏன் வந்து ரொம்ப சிரமப்படுறீங்க, நாங்கள் நம்மக்கிட்ட நிறைய வங்கிகள் இருக்குது, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, அதுகிட்ட வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் நீங்கள் திருப்பி கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நண்பர்களால பிரச்சனை இல்லை, தள்ளுபடி நாங்கள் பண்ணிக்கிறோம், இருக்கவே இருக்குது ஏழை எளிய மக்கள், அவங்க மேலே ஜிஎஸ்டி நாங்கள் போட்டு திருப்பி கொண்டு வந்துக்கிறோம், இல்லை ஏடிஎம்மை சொருகிறப்பெல்லாம் காசை நான் வாங்கி காலி பண்ணிக்கிறோம், உங்களுக்கு தேவை என்ன கடன் தானே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பணம் தானே, முதலீடு தானே, பண்ணுங்க, என் பேர் கூட யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் சொல்லியிருக்காரா? ஓகே சரி, இன்னொரு விஷயம், ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வர், இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய அப்பா சிபு சோரன் அவருமே வந்து ஊழல் குற்றச்சாட்டு நிறைய இருந்தது அவர் மேலே, அவருடைய பையன் ஹேமந்த் சோரன் இவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காகவே அவருடைய பதவி பறிபோகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு.
பொதுவாகவே இந்த மாதிரி சிஎம் சிஎம் பதவியில் இருக்கிறவங்க ஏதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவுமே வந்து வாங்கவே கூடாது, எந்த ஒரு பொருளுமே வந்து வாங்கக்கூடாது. ஆனால் என்னென்னா அவர் வந்து இந்த சுரங்க ஒதுக்கீடை வந்து அவருடைய பேரில் வாங்கியிருக்காரு, ரகசியமாக வாங்கியிருக்காரு. இந்த விஷயம் வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, இதை பிஜேபி கையில் எடுத்துருச்சு. எடுத்தோடனே இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இப்படி வந்து நீங்கள் எப்படி ஒரு இது நிலக்கரி சுரங்கத்தை வாங்கலாம், உரிமை கோரலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக நீங்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி மறு தேர்தல் வைக்கணும், 81 சட்டசபை தொகுதிகளுக்கும் மறுதேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. இப்போதைக்கினும் அவருடைய எம்எல்ஏ பதவியை தேர்தல் ஆணையமே வந்து பறிச்சிருக்கு. ஸோ இப்போ அவருடைய பதவியை இப்போ தக்க வச்சுக்கணும்னா நிச்சயமாக தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டாரு ஹேமந்த் சோரன். ஏன்னா உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படின்னு சொல்றது. இதுதான் கவனமாக இருக்கணும் சிஎம், முக்கியமாக பிஜேபி எதிர்த்தாளர் சிஎம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் கட்சியே நில அபகரிப்பு பண்ணுற கட்சி தான் மக்கள் சொல்கிறாங்க. அது அப்போ இப்போ தான் ஜி ஸ்கொயர்னு மாற்றிட்டோமே அப்படிங்கிறாங்க. எவ்ரிடே லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் ரியாலிட்டியில் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு மனசு வந்து அடிச்சுக்குது. கடன் வலையில் அதானி நிறுவனங்கள் சிக்கும் என கார்ப்பரேட் நிறுவனங்களின் நிதி நிலையை ஆய்வு செய்யும் கிரெடிட் சைட்ஸ் எச்சரிக்கை. எம்மா யாருமா வீட்டில் அதானி கடனை அடைக்கணும் காசு கொடுமா அப்படிங்கிறாங்க. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்ததாக இபிஎஸ் அனுப்பிய கடிதத்தை ஏற்க வேண்டும், தேர்தல் ஆணையத்துக்கு ஓபிஎஸ் கடிதம். கமுக்கமா ஒற்றை தலைமைக்கு நீங்க பிளான் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. அவரும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. அதான் கடைசியில் இப்ப அவரு ஒற்றை தலைமைக்கு வந்துட்டார் போல. இன்னைக்கு விருது யாருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டாவே வச்சிருக்காரு, புள்ளி விவரங்களா கொலைகள் எத்தனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காகவே வந்து ஒரு அவார்டு கொடுக்கலாம், ஏன் இது மறக்கவும் இல்லை இவங்களே. அதில் வந்து 3 கம்மியாக போட்டுக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஸோ அதனாலேயே வந்து சராசரி 6 கொலை நடக்கிறதுனால 6 கொலை 6 முகம் அவார்ட் கோஸ் டு முதல்வர் MK Stalin. ஓகே, கவனமாக இருக்கணும் அவங்க, அதுக்காக தான். ஓகே, நாளை சந்திப்போம். நன்றி 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 நன்றி. nativespecial.com மொறுமொறு மனப்பாறை முறுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க. nativespecial.com